ஏண்டா பிராங்க்லினி உனக்கு வர வர டெடிகேஷனே இருக்க மாட்டேங்குதுடா. எது டெடிகேஷனா? டேய் சின்சானு அது டெடிகேஷன்ரா சின்சானு. ஆமா இதெல்லாம் இதுக்கு எனக்கு இருக்கணும். டேய் பிராங்க்லினி என்னடா நம்ம கடைக்கு முன்னாடி போலீஸ்காரங்கலாம் நிக்கறாங்க. எனக்கு நம்ம ஓமேல தான டவுட்டா இருக்கு பிராங்க்லினி. காரை ஆட்டே போட்டு கொண்டாந்து வித்துக்கிறீக்கியோ? டேய் எல்லா டைம் காமெடி பண்ணிட்டு இருக்காரா சின்சானு? என்னாச்சுன்னு வேற தெரியலையே. இந்த நிக்கிறாரு பெரிய ஆபீசர். ஹலோ சார், என்ன பிரச்சனை? எதுக்கு கடம்னா நின்றுங்க? வெயிட் பண்ணு தம்பி, உன்னோட பேர் தானப்பா பிராங்க்லினு, இதானே உன் கடை. சார் இவன் பேரு பொய்யான சொல்லிட்டு தெரியுதா சார்? புடிச்சு உள்ள போறங்க சார், இவன் பேர் தான் சார் பிராங்க்லினு. ஆமா சார், என் பேர் தான் பிராங்க்லினு, இதுதான் என்னோட கடை. என்ன சார் சம்பந்தமே இல்லாம என் கடைக்கு முன்னாடி இவ்வளவு போலீஸ கொண்டாந்து நின்று இருக்கீங்க, என்னாச்சு? அதுவா பிராங்க்லின், உன் மேல ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு. அது விஷயமா தான், வெயிட் பண்ணு, ஒரு கிப் எடுத்துக்கிறேன். என்ன சார் என் மேல கம்ப்ளைண்டா சார்? என்ன சார் எனக்கு ஒண்ணுமே புரியல சார், புரியற மாதிரி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். அது ஒண்ணும் இல்ல, பயப்படாத, எங்களுக்கு ஒரு வேலை ஒன்னு ஆக வேண்டியது இருக்கு. ஏதோ கார் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுப்பியாமே நீ? அதான் எங்களுக்கும் சில கார் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், பிசினஸ் விஷயமா தான் பேச வந்தோம். அப்பாடி சார், கொஞ்ச நேரத்துல எனக்கு மூச்சியா விட்டுருச்சு சார். சரி வாங்க சார், பிசினஸ் விஷயமா தானே, அப்ப உள்ள போய் பேசுவோம் சார். இங்க என்ன பேச வேணாம், உங்களுக்கு எது மாதிரி கார் கலெக்ட் பண்ணி வேணும் மட்டும் சொல்லுங்க, எல்லாம் சிறப்பா பண்ணிடலாம். நான் ஒரு போலீஸ்காரன், போலீஸ்காரன் என்ன காரை கலெக்ட் பண்ணி தர சொல்லி கேட்பான்? அது ஒண்ணும் இல்ல பிராங்க்லின், எங்க டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அஞ்சு கார் காணாம போயிருக்கு. யாரோ ஒரு குள்ளக்கார கும்பல் தான் கடத்தி வச்சிருக்காங்கன்ட்டு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். சார் சார், என்ன சார், நீங்களே ஒரு போலீஸ்காரங்க, நீங்க கண்டுபிடிக்காம ஏன் சார் எங்க கிட்ட வந்து இந்த கேஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்களே கண்டுபிடிங்க சார். ஆமா சார், அவன் சொல்றது கரெக்ட் தானே, நீங்களே போலீஸ்காரங்க தானே, ஏன் இந்த கேஸ் நீங்க எடுத்து கண்டுபிடிக்க கூடாது? தம்பி எங்களுக்கு வேற வேலை இல்லையா? அதே மாதிரி இது அன்அஃபிஷியலா கண்டுபிடிக்கணும். நீங்க ஏதோ ஒரு மிஷின்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறீங்களே, அதே மாதிரி. அது மட்டும் இல்லாம இது எக்ஸ்பென்சிவான காரு, சில ரேஸ் கார்லாம் நாங்க போலீஸ் கார் மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருப்போம். அந்த அஞ்சு கார் தான் காணாம போயிருச்சு, அதை மட்டும் கண்டுபிடிச்சு கொடு பிராங்க்லின். புரியுது சார், இப்போ உங்களோட ரேஸ் கார்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருப்பீங்க போலீஸ் கார் மாதிரி, அதை தானே காணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சு கொடுத்துட்றேன். என்கிட்ட ஜிபிஎஸ் டிராக்கர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சார், ஆனா இறக்கா திருடங்கன்னு சொன்னீங்க, எங்களை எதாவது அட்டாக் பண்ண சார் பண்றது? அதான் பிராங்க்லின், நீ அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாத, நாங்க உங்ககிட்ட ஒரு கன் கொடுக்க போறோம். அந்த கன் சாதாரணமான கன் கிடையாது, இது ஒரு ஷாக் கன். இதை வச்சு நீ சுட்டினா யாரும் சாக மாட்டாங்க, ஷாக் அடிச்சு உழுவாங்க. ஓகே பிராங்க்லின், இந்த கன்னை பொறுப்புல ஒப்படைக்கிறேன், யாரும் அடிக்க வந்தா மட்டும் இந்த கன்னை யூஸ் பண்ணு பிராங்க்லின். ஓகே சார், நோ ப்ராப்ளம். 24 மணி நேரத்துக்குள்ள அஞ்சு கார் நான் கலெக்ட் பண்ணி உங்க கையில கொண்டாந்து ஒப்படைக்கிறேன். டேய் சின்சானு, இந்த கன்னை இப்ப நம்ம எங்கேயாச்சும் யூஸ் பண்ணி பாக்கணுமேடா சின்சானு. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம இதை வச்சு அவங்களை அட்டாக் பண்ணும் போது நமக்கு எதுவும் பாதிப்பு வராம இருக்கும். போட்டாச்சு. டேய் சின்சானு, வருதுரா வருதுரா. ஏப்பா பிராங்க்லினி, எனக்கு தெரிஞ்சு ரவுடி பசங்க தான் அந்த இடத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நாங்க வந்து போலீஸ்காரங்களுக்காண்டி கார்லாம் கலெக்ட் பண்ண போறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு வீடியோ பாருங்க கைஸ், மறந்தாமே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் கீழே எழுதுங்க. சின்சானு, ஃபர்ஸ்ட் லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சுடா சின்சானு. ஆனா இந்த லொக்கேஷன் பார்த்தா ஏதோ இரும்புகட லொக்கேஷன்றான். ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம நிறைய டைம் போயிருக்கோம்டா, மினி கார் எல்லாம் கலெக்ட் பண்ண ஓடிப்போம் பாத்தியா. ஏப்பா அங்க சும்மாவே ரெண்டு மூணு பையில நிப்பா இல்லையப்பா, அடிச்சு போடுவோம் இல்ல இங்கிருந்து போனோம்னா. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பிளான் பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் கொண்டாந்து போய் வச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன்ப்பா பிராங்க்லினே. இருக்கலாம்டா சின்சானு, போலீஸ் காரையே தாட்டியா போட்டிருக்கான். ஏன்னா பாத்துக்கா, இங்கன கிட்ட ஃபர்ஸ்ட் கார் இருக்குன்னு நினைக்கிறேன், அஞ்சு இடத்துலயும் அஞ்சு காரை பிரிச்சு வச்சிருக்கானுங்கடா. சரி சின்சானே, எங்கடா கன்னு? கன்னு என் கையில் இருக்கிறா சின்சானு, இதை பயன்படுத்தி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் போயிட்டு எங்கே தான் தேடுவோம், எங்கடா இருக்கு? இதுக்குள்ளே தான் சிக்னல் காட்டுனுச்சு, இதோ சவுண்டு கேட்குது. ஏ சின்சானு சின்சானு, இங்கே ஓடியா இங்கே ஓடியா? இந்த கண்டுபிடிச்சேன் காரை, ஃபர்ஸ்ட் காரை இங்கே தான் ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. ஏய் பிராங்க்லினி, ஆமாண்டா, ஒரே ஒருத்தர் நிக்கிறான்டா, இதோ கையில போர்டெல்லாம் வச்சுக்கிட்டு. பிராங்க்லினி நீ மட்டும் போயிட்டு வா, இந்த கன்னோட பாதிப்பு எனக்கு வந்தாலும் வந்து. ஆமாண்டா சின்சானு, இந்த கன்னு இந்த ஒருத்தர் இருக்காண்டா, என்ன பாத்துட்டான்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீ பாக்கவே இல்லவன், போயிட்டு இப்ப அந்த கன்னு வச்சு போட தள்ள வேண்டியதான்.
டே தம்பி இங்கே பாருப்பா தம்பி. ஏய் ஏடா கன் எடுத்துட்டான் ஆத்தோடி, கொஞ்சம் எஸ்டிமேஷன் போட்டு தெரியிருப்பானே. தம்பி ஹேண்ட்ஸ் அப், கன்னை கீழே போடு, கண்ணை மட்டும் சுட்டுறாதான். ஐயோடா சுடுறான் டே சிஞ்சானு, இவன் சுட்டுக்கு இருக்கான்டா என்னைய, இந்த ஷாக் கன்னு வச்சு அவனை அடிச்சிட்டா. ஆஹா, வேற எவனும் இருக்கான் பார்க்கணும், வேற எவனும் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்கடா இது, காரு பிஎம்டபிள்யூ காரா டே, பென்ஸு காரு, பென்ஸு காரையே போலீஸ் காராக மாற்றி வச்சிருக்கானுங்களே, போடு சக்க, பார்க்க மரணமா இருக்கு. இந்த ஜேர்னி வந்து நமக்கு வேற லெவலா இருக்க போகுது போல. ஒரு காரை கண்டுபிடிக்கிறதுக்கே நீ ஒருத்தரை அடிச்சு நொறுக்கி விட்ட, அடுத்தடுத்த காருக்கெல்லாம் எவன் எவன் இருக்க போறானே தெரியல, பெரிய கும்பலாவது இருக்கும் நினைக்கிறேன்டா. ஆமாண்டா சின்சானு, எனக்குமே இந்த டவுட் இருக்கு. டக்குனு வந்து நிக்கிறேன், கண்ணு கையில் எடுத்துட்டான்டா, கண்ணு கையில் எடுத்து இன்னும் சுட ஆரம்பிச்சிட்டான். சரி ஆமா, இந்த காரை நம்ம வேற மறை வைக்கணுமோ. நல்ல வேளை டோரிமோன் டிவிஷனை கையோட கொண்டு வந்தேன். டோரிமோன் டிவிஷன் நினைச்சு கையில உள்ள வச்சு சுட்டு பறந்துடா காரு. ஏண்டா சின்சானு, இது கூட தெரியாம இருப்பாடா, கொஞ்சம் வாய் பேசிக்கிறேன். அந்த லைட் வச்சு உன்னை மறை வச்சு நோபிட்டாக்கிட்ட போக விட்டுருவேன் பாத்துக்க. நம்பிக்கை இல்லாம போயிட்டு இருக்கேன் அந்த கண்ணு மட்டும் இல்லன்னா வச்சுக்கவே இந்நேரம் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சிருக்கு நமக்கு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குடா சின்சானு, நம்ம ஃபர்ஸ்ட் கன்னு வச்சிருக்கணும், அவங்களுக்கு காட்ட வேணாம், இல்லாட்டி அவங்க கண்ணை தூக்கிட்டு வந்துருவானுங்க. நேராக்குல போயிட்டு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்களை போய் சண்டையை கூப்பிடுவோம், அப்ப வருவானுங்கன்னு எல்லாரும். அப்ப டக்கு கன் எடுத்து போட்டு தெளிவிறேன். அம்பிட்டு பெரியும் இருக்காங்களா, இங்கிட்டு பார்த்தோம் இங்கிட்டு போதும் யாரும் இல்ல டே மொட்டை உன்னே தான்டா மொட்டை நாலு பேர் நிக்கிங்களே வாங்கடா சண்டைக்கு போஸ் போஸ் உங்களோட வர மொட்டைன்னு சொல்லி சண்டைக்கு கூப்பிடுறான் என்னடா பாத்துக்கிறீங்க வாங்கடா போய் அடிப்போம் என்ன நம்ம போட்ட பிளான் தெரியாம வந்துகிட்டு இருக்கானுங்க ஓடி போயிட்டு போன கன் எடுத்து அம்பிட்டு போய் போட்டுல போற பாத்துக்க கன் எடுத்துட்டேன் அடிக்க மாட்டேங்குது இந்த படம் நீ இருடா நீ வரியா இந்த பறந்து போ இந்த அடிக்கிறேன் அவ்வ
என்னடா இருக்கேன், மந்திரவாதி வச்சு மந்திரக்கோள் யூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். சின்சானே பாத்தியா அம்பிட்டு போய் டிஷும் டிஷும்னு பறக்க விட்டேன். புக்காட்டிக்காரெல்லாம் போலீஸ்காரா இருக்குவா? நீ நம்ம ஊர்ல இது மாதிரிலாம் காரு பாத்துருக்காரா? நீ போலீஸ்க்கு வச்சிருந்து இல்லடா சின்சானு, அம்பிட்டு பேரும் டப்பா காரெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ நமக்கு தான் அப்ப தெரியுது இது மாதிரிலாம் ரேஸ் கார்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் வெளில எடுக்க மாட்டாங்க, ஏன்னு சொல்லு. பெட்ரோலே போட முடியாது இதுக்கு. ஏய் ஃபர்ஸ்ட் இந்த காருக்குலாம் பெட்ரோலே கிடையாது, டீசல். என்னடா ஃபிராங்க்லின், உனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி அப்படியே பண்றா பண்றா, ஏ போடு ஃபிராங்க்லின். உண்மையிலே இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? நான் தானே கத்து கொடுத்தேன் உனக்கு. இல்லடா, சும்மா பிரேக்கையும் முன்னாடி போறதும் பின்னாடி போறதும் சேர்த்து அமுக்குனே, பின்னாடி புகை வர ஆரம்பிச்சிருச்சு. பாவம்டா, அவங்களாம் டிஷும் டிஷும்னு பறந்து விட்டானுங்க. சரி எரி, இந்த காரை மறைய வச்சுட்டு வரேன் சின்சானு. அடுத்த காரை எடுக்கிறது இருக்கு, ஆர்வமா இருக்கலாம், ஏன்னு சொல்லு. தெரியும்டா பிராங்கிலின், இந்த கன்னை வச்சு அம்பிட்டு போய் பறக்க விட்டு விளாண்டுட்டு இருக்கீனே, அதனாலதானே. எப்படி கரெக்டா சொன்ன? டேய், இந்த கன்னு யூஸ் பண்றதுக்கு உண்மையிலேயே ஜாலியா இருக்குடா. எவனாச்சும் வந்தானா சுட்டவனா பறந்து போய் விழுந்துடுறான். ஐயோ என்னது, இந்த கார் இப்படி போகுது, விட்டா கார் பறந்துடும் போல. டேய், சுலோவா தாண்டா போகணும் போடா சின்சானு இந்த கார்ல. இல்லடா, நான் நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பாக்குறேன். ஏ பின்னாடி போறா லைட்டா இறங்குது. இங்கடா அந்த லொகேஷனு. ஆஹா, இதுதான்டா உண்மையிலே வெளியில இருக்குடா. ஏப்பா, ஃபர்ஸ்ட் கார் எடுக்கும் போது ஒரே ஒருத்தர் நின்னா, அடுத்தடுத்த கார் எடுக்கும் போது இப்ப எத்தனை பேர் இருந்தாங்க? ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க. கண்டிப்பா அந்த லொகேஷன்ல எப்படி நாலஞ்சு பேர் நிப்பாங்க? பிராங்கிலினி, நானும் வரலப்பா, நான் இங்கனே எங்கனாச்சு நின்னு நான் அந்த லொகேஷன் பாத்துக்கிறேன். கரெக்டா தான் லொகேஷன் தான் பார்த்தாச்சு. டி, இது ஏதோ மண் குவாரியா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு மாதிரி இருக்குடா. சின்சானே, நீ இங்கே நின்றுனா சொல்ல மாட்டேன், நீ என் கூட பாதி தூரம் வா. அங்கே எப்படி நிலம இருக்குன்னு பார்த்துட்டு நான் உன்னை அங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.
புரியுது புரியுது. நீ அங்கே அவன்கிட்ட அடி வாங்கினோம்னா வச்சுக்க, நான் வந்து அடி வாங்க பார்க்கக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல விட்டு, நான் வெளில போய் சொல்ல மாட்டேன். எது நான் அடி வாங்குறேனா? டே அந்த கன்னை வச்சு எப்படி போடத்தில்லைன்னு மட்டும் பாடுறாப்பா. உண்மையிலே அந்த கன் யூஸ் பண்ண பயங்கரமா இருக்குடா. ஒரு அடிக்கு பறந்து போய் விழுகுறானுங்க. டுமில் டுமில் சவுண்ட்லாம் கேட்குது. என்ன இது? இறா எடுத்து பார்ப்போம். நம்ம ஃபோன் எடுத்து எங்கே தான் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஆ புரிஞ்சு போச்சு, இந்த இடத்துக்கு நடுவில் வச்சுருக்கானுங்க. சின்சானு நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் அவங்களை போய் அடித்து போட்டு அந்த காரை எடுத்துகிட்டு வந்துடுவேன். என்ன கார் இருக்குன்னு எனக்கே தெரியலடாப்பா. ஃபேங்கிலியோ ஃபோனை கொடுத்துட்டு போகிறான். ஃபேங்கிலி 108 ஃபோன் பண்ண வசதியாக இருக்கும். சின்சானு என்னை கலாய்க்கலன்னா உனக்கு தூக்கமே வராது தானே. இறா நான் ரிப்பீட்டாக வந்து கலாய்ச்சிக்கிறேன் உனக்கு. இங்கடா இருக்கானுங்கன்னு ஒன்றுமே தெரில. இது என்னடா, அது இடம் இது ஏதோ சகதி சகதியாக இருக்குது. கருமம் காலெல்லாம் ஓட்டுது. ஆ இங்கே தான் லொக்கேஷன் காட்டுச்சு. இந்த அருக்காண்டா ஒருத்தனை பார்த்துட்டேன், கீழே ரெண்டு பேரை பார்த்துட்டேன், மூணு பேரை பார்த்துட்டேன். ஆனால் தெரிலையே, கீழே இறங்கி பார்ப்போம். ஓகேக்கியோ மண்டை சாமாட்டியோ. ஏன்னா பைப் பைப்பாக இருக்குது. இங்கிட்ட ஒருத்தன் தான் இருக்கான். பைப்புக்குள்ளே போவோம். இந்த பைப்புக்குள்ளே ஐயோ இந்த பைப்புக்குள்ளே போனால் ஆள் இருக்காண்டா. நெக்ஸ்ட்டு பைப்புக்குள்ளே போவோம். இந்த பைப்புக்குள்ளே எவனும் இருக்கானா? எவனும் இல்லை. ஐயோ அடுத்த பைப்புக்குள்ளே போக முடியலையே. பேசாமல் மேலே ஏறிடுவோம். மேலே ஏறி பார்ப்போம். இங்கேயும் ஒருத்தனும் இல்லை. இதுக்கு மேலே ஏறியாச்சிடா. ஆஹா 1 2 இந்த ஒருத்தன் நிற்கிறான். 3 இவனை போட்டு தம்சம் பண்ணி விட்டுருவான். டே தம்பி இந்தா வாங்கிக்க. இப்போ வருவீங்க வந்துட்டீங்களே அம்பிட்டு போயிடும். சண்டைக்கு வா சண்டைக்கு வா. என்னடா மேலே வர மாட்டீங்களா? நான் தான் கீழே வரணுமா? இப்போ பாருங்க, நான் அந்த மொட்டையை நான் பறந்து ஒரே அடி அடிக்கிறேன். ஏ மொட்டை ஐயோ மாற்றி விழுந்துட்டேன்னு. இதடா வாங்கிக்கலாம். ஒரு மொட்டையானையாச்சும் கையில் அடித்து விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் கன் எடுக்கணும். இந்தா வாங்கிக்க போடு. இன்னும் ஒரு அடி அவ்வளோதான்டா மொட்டை. ஆஹா அப்படி பேர் வர்றாங்க வர்றாங்க. ஓடு ஓடு, கையில் கன் எடுத்தாச்சு. வாங்கடா வாங்கடா வாங்கடா. டிஷ்யூ சுடம் இல்லையா? இந்தடா பிறடா. எப்படி பிறந்தான் பத்தியா? இன்னும் 2 அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒருத்தன். இந்தா பறா. இந்தடா மொட்டை, நீயும் பறந்து அச்சு விழுந்துட்டோமே. அவ்வளோதான்டா, இந்த மொட்டையும் பறந்துருச்சு. அவ்வளோதான். ஓகே ஓகே, தெரியாதனும் அமைக்க விட்டோனே. சரி விட்டுங்க, பரவாயில்ல. 3 பேரையும் பறக்க விட்டாச்சு. என்ன கார் வச்சுருக்காங்க? ஏ BMW காரா? ஆஹா எவன் இருக்கீங்களா? டிடெக்டிவ் ஃப்ராங்க்லின் வந்திருக்கேன். எவனாச்சும் கன் எடுத்தீங்கன்னா போட்டு தள்ளிடுவேன். ஆஹா என்னடா இது, BMW கார் போய் இப்படி வச்சுருக்கானுங்க. நமக்கு இந்த ஒரு கார் கொடுத்தா நல்லா இருக்குமே. கொடுக்க மாட்டானுங்க, நம்மளே செய்ய வேண்டியதான். சரி BMW கார் எப்படியோ எடுத்தாச்சு. 5 பேர் க்ளோஸ் பண்ணோமா 4 பேர் க்ளோஸ் பண்ணோமா எனக்கே தெரியல. இப்போ பாருங்கள் சகதிக்குள்ள புகையை விட்டு பறக்கிறேன். ஏய் சகதி அடிக்குது சகதி அடிக்குது. இதை மட்டும் அந்த சின்சான் போய் பார்த்துருந்தானா வாயை பிறந்திருப்பான். எங்கே அந்த சின்சான் போய? ஐயோ இன்னும் அந்த காரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எங்கிட்ட எங்கிட்டோ பூந்துட்டு இருக்கு. இல்லை சகதிகளை ஓட்டுறனால இப்படி இருக்கான்னு வேறு தெரியலையே. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நீங்கள் லைக் போடலாம். பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி உங்களுக்கு BMW கார் பிடிக்கும்னா கீழே BMW கமெண்ட் பண்ணுங்க. நான் சின்சானை கூட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் காரை கண்டுபிடிக்க போறேன். அங்கே ஒரு JGP இருக்கா ஃப்ராங்க்லின்? எனக்கு அதே மாதிரி வச்சிடறான். வீட்டில் போயிட்டு அதை மினி காரை மாத்திக்கிறேன். ஐயோ கொஞ்ச நாள் மினி கார்னு அடையாம இருந்தான், இப்போ அலைய ஆரம்பிச்சியாடா. சின்சானே மினி கார்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இதுவரை நம்ம எத்தனை காரை கலெக்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக சொல்லு பார்ப்போம். டே இதுவரை நம்ம 2 காரை கலெக்ட் பண்ணியிருக்கோம்டா. ஃபர்ஸ்ட் 1 பென்ஸ் காரு, 2nd 1 புக்காட்டி, இது ஒரு BMW. நெக்ஸ்ட் எங்கடா காட்டுது? அடுத்த லொகேஷன் ஏதோ கடற்கரை ஓரமாக ஏதோ ஒன்று காட்டுதுடா. எனக்கு சரியாக தெரியல, கிட்ட போய்ட்டு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் சில பில்டிங்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே லேண்ட் மாதிரி இருக்கு. அங்கே எங்கன்னு வச்சிருக்கானுங்கிற தெரியல. அங்கே எத்தனை பேர் இருக்க போறானுங்கிற தெரியலடா சின்சானு. ஓகே காய்ஸ், எனக்கு இதுவரை எடுத்த கார்ல ஃபர்ஸ்ட் எடுத்த பென்ஸ் கார் பிடிக்கல, 2nd எடுத்த புக்காட்டி கார் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, BMW பிடிக்கல. உங்களுக்கு என்ன கார் பிடிச்சிருந்துச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சின்சானு BMW பிடிக்காத ஒரே ஆள் நீயா தான்டா இருப்ப. யூட்டா நினைச்சாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறா சின்சானு. நல்ல வேலை கிராஸ் பண்ணிட்டோம். இதுக்குள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஓரத்துல தான் காட்டுச்சு, பார்ப்போம். ஆமாண்டா ஆமாண்டா, கரெக்டாக இங்கனைக்கிட்ட தான் காட்டுது லொக்கேஷனும். போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கெல்லாம் வண்டி நிப்பாட வேணாம். கீழே விட்டுருனே வண்டியை, கீழே விட்டுட்டு. ஆமாண்டா, அப்படி என்னையும் கீழே விட்டுட்டு போயிடறே. அப்போதான் 108 ஃபோன் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த தடவை உன் ஃபோனை கொடுத்துட்டு போயிரு. டே ஒத்தாலாம் நின்று 3 போயிச்சு, 3 காரை கலெக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே எத்தனை பேர் இருந்தானுங்க? ஃபஸ்ட்டு ஒருத்தன், அப்புறம் 4 பேர், இங்கே ஒரு 4 பேர், 8 9 பேர் அடிச்சு நோக்கியிருக்கேன். என்னடா அது, கரெக்டாக இதுக்கு நேராக தான்டா இருக்குது சின்சானுங்க. எனக்கு என்னவோ இங்கே எத்தனை பேர் இருப்பானுங்கன்னு தெரியுதுடா.
ஒரு மூணு பேர் நாலு பேர் இருப்பானுங்களா சிஞ்சான்னு. ஏப்பா ஃப்ரங்கினி, இதுதான்ப்பா கடைசி காரா? இல்ல இல்ல, இது நாலாவது காரு. அப்ப இங்க வந்து நீ சொன்ன மாதிரி நாலு பேர் தான் இருப்பானுங்க. என்னடா சவுண்ட் மண்டி கேக்குது, எங்கிட்டா புல்லுக்குள்ள மறைஞ்சிக்கிட்டு இருக்க? எனக்கு என்னமோ நீ சொல்றதான் கரெக்ட்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் இருந்தாலும் இந்த ஃப்ரங்க்லயே இந்த பரவா இருக்கு. ஒன்று ஒருத்தன் ஃபோன் நோண்டிட்டு இருக்கான், ஒருத்தன் ஐயோ காரை சரி பண்ணிட்டுருக்கானுங்கடா. என்னமோ சிஞ்சானே, காரை ஏதோ வேலையை பார்த்துக்கிருக்கானுங்க. நல்ல நல்ல கார்லாம் ஆட்டியை போட்டு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கலட்டி விற்பானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெயிட் பண்ணு, நான் போயிட்டு அவங்கள என்னாச்சும் பண்ண முடிஞ்சால் பண்ணிட்டு வரேன். ஏதாச்சும் அவங்கள ஐடியா பண்ணி தானே வர வைக்க முடியும். ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கான் அந்த மொட்டையனை அம்புழுத்த மாதிரி. இவனை அம்புழுக்க வேண்டியது தான். இங்கே அம்புழுத்து விடுவோமா? ஏ பச்சை சட்டை, ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கே, லூசு பயல வந்து நீ அட்ராடே, மரத்துக்கு பின்னாடி இருக்கேன் பாரு. யாரா அவன்? என்னே போய் லூசு பாயின்னு. இந்த வரண்டா வர்றான் வர்றான், ட்ரிகர் ஆயிட்டான் ட்ரிகர் ஆயிட்டான். இவனை கையிலே அடிச்சு போட்டு கன்னு அப்புறம் மட்டும் எடுப்போம். இந்த சிஞ்சான் போய் சொன்ன மாதிரி கன்னு சார்ஜ் போயிடுச்சுன்னா ஏ இந்தடா வாங்கிக்கடா, அவ்வளவுதான் வாங்கிக்கடா. பச்சை சட்டை, உன்னை போட்டு வெளுத்துற வெளுத்துல அம்புட்டு பேரும் பயந்து ஓடண்டா. யாரா நீ எங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? நான் யாரா? போலீஸ்லானா? எங்களோட காரையை வாட்டையை போட்டு வர? ஐயோ மூணு பேரும் ஒன்று ஓடிட்டாங்க, இதுக்கு மேல நம்ம கன் எடுக்கிறதா ஒரே வழி? ஓடா ஓடா ஃப்ரங்க்லின், நீ எங்கேயாச்சும் ஒளிஞ்சு போயிட்டு. ஆ நல்ல இடமா இருக்கு, இடதாச்சு கண்ணு, ஓடா ஓடா. இந்த டொங்கில் பறந்துரு, இந்த டுஸ்கில். ஏய் அக்கோக்கியோ, அந்த கட்டையும் சேர்த்து பறந்துருச்சு. எங்கடா நீ? இந்த பொறடா, அவ்வளோதான்டா, ஒரே ஒருத்தன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஓடா ஓடா டிஸ்கூல், அவ்வளோதான். ஏ டிஸ்கூல் எங்கடாது? அச்சுச்சோ அமுக்க உள்ளையே. ஏ அடியவர், அவ்வளோதான் மூக்கு மேலேயே போட்டாச்சு. ஐயோ தெரியாத்தனமாக அமுக்கி விட்டானே. ஐயோ நான் ஆட்டோமேட்டிக்காக அமுக்குது. ஆ இவன் மேலே வந்து விழுந்துருச்சே, பாவம் மாதிரியே பார்க்கறதுக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, திருட்டு போயிடு தானே. ஆஹா என்ன காரு இது? இரு என்ன காரு இது? ஓ எம்சியா? ஆஹா எம்சி காரு, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச காராச்சே. சிஞ்சானு சிஞ்சானு, இங்கே உடையாடா சிஞ்சானு, எம்சி காரா சிஞ்சானு? ஆமாப்பா, காரு வேற லெவலாக இருக்கே. நீ என்னென்ன சொல்லு, எனக்கு இந்த காரெலாம் பிடிக்கல. எனக்கு வந்து அந்த புக்காட்டி கார் தான் செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன கார் எடுப்போம்னு இப்போவும் எனக்கு வந்து கியூரியாசிட்டியாக இருக்குப்பா. எனக்கு என்னமோ நெக்ஸ்ட்டு லாம்போர்கினி இல்லை ஃபெராரி, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே உள்ளது ஆ மூடிக்கிச்சிடா மூடிக்கிச்சிடா, நல்ல வேலை. எப்படியோ அதை பாரு, இப்போ எப்படி பறக்கிறேன்னு மட்டும் பாரு. ஏ ரெண்டாவது கியர் மூணாவது கியர் போட்டு. அச்சோ அச்சோ பாவமே, இந்த காரை வச்சுக்கிட்டு சும்மாவே போக முடியாது. எப்படி ஸ்கிட் அடிச்சேன் சிஞ்சானு? எப்படி நம்ம ரேஸு? நான் ஒரு ரேசர்ரா சிஞ்சானு. ஏப்பா ரேசர்னா அந்த ஜில்லட் ரேசர், சேவிங் பண்றதுக்கு வாங்குவாங்க சேவிங் செட். அதானே நீ? டேய் அது கிடையாதுரா, நான் ஒரு கார் ரேசர், என்னைய பத்தி உனக்கு தெரியாது. வா உன்னை ஓட்டி காட்டுறேன் பாரு. அதுக்கடுத்து என்ன கார் இருக்க போறேன்னு எனக்கே தெரியல. ஓகே நெக்ஸ்ட் நம்ம லொக்கேஷன் பார்ப்போம். என்னடா இது? ஆஹா டே இந்த இடமா? இந்த இடம் பயங்கரமான இடமாச்சேடா, ரவுடிகளின் கும்பலாச்சே இந்த இடம். டே லாஸ்ட் ஒரே ஒரு கார் ஆ ஃப்ரங்க்லினி, எனக்கு தெரிஞ்சு இந்த காருக்கு நிறைய பாதுகாப்பு வச்சிருக்கப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாண்டா சிஞ்சானு, எனக்கும் இதே தான் தோணுது. இந்த இடம் தான் நினைக்கிறேன். இங்கேயே நிப்பாட்டிட்டு நம்ம போகமாடா. இங்கே சைட்டை போட்டு நிப்பாட்டிடும்டா. டேய் நம்ம ஆட்டியை போட்டு வச்ச எல்லா காரையும் எவனோ ஒருத்த வந்து எடுத்துட்டு இருக்கானா? நாலு காரையும் தூக்கிட்டான், அஞ்சாவது கார் இருந்தாதான் இருக்கு. வந்தானா அடிச்சு நொறுக்கி விட்டுருங்கடா. சிஞ்சானு இங்கே இருடா சிஞ்சானு. இல்ல இல்ல நீ இங்க இருக்கவனா, என் பின்னாடி வா. நீ கொஞ்சம் தூரத்துல கொண்டு போய் உன்னை நிப்பாட்டி வச்சுட்டு போறேன். டேய் நீ எதுக்கு என்னைய இங்க கூட்டு வரன்னு எனக்கு தெரியும். நீ நடந்து போகும்போது பிஜிஎம் போடணும், அதுதானே? எப்படா சிஞ்சானு கரெக்டா சொல்ற? சரி அதான் தெரியுதுன்னு நான் நடந்து போறேன். அப்படியே பிஜிஎம் போடுறா. எனக்கு தெரிஞ்ச ஒரே பிஜிஎம் கரகட்டக்காரன் பிஜிஎம் தான் போடுறான்டா. டே சிஞ்சானு நல்ல மாசான பிஜிஎம் போடுறா சிஞ்சானு, இதெல்லாம் காமெடிடா. அப்படியா? ஒரண்டா முனி வந்துட்டா முனி, உங்களை அடிக்க போறான் முனி முனி முனி. எப்படா பிஜிஎம் முனி பிஜிஎம் மாசா இருக்கா? ஐய உன்னை கூட்டு வந்ததுக்கு நீ வரது வேணா ஒண்ணு வேணா, நீ இங்கே இருடா சிஞ்சானு. நீ பிஜிஎம் போட்டதெல்லாம் போதும், விட்டா நீ காமெடி பீஸா மாத்திருவ. நான் போயிட்டு அவங்களை எங்க இருக்காங்க எங்க ஒளிச்சு வச்சிருக்கானு பாத்துட்டு வந்துடுறான்டா. 108க்கு பா, போனை கொடுத்துட்டு போப்பா. டே டே அடங்குடா சிஞ்சானு, இப்ப பாரு அண்ணனோட மாச. ஆஹா இவங்கிட்ட வேறு இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இங்கே எத்தனை பேர், ஏகப்பட்ட பேர் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எங்கடா எவனையுமே காணும், இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். யாராச்சும் இருக்கீங்களா? அக்கையோ நாயே இப்படி கத்திக்கிட்டு போயிட்டுருக்கேன். வடிவேலு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டுருக்கு. அத்தோடி என்னடா இது, இவ்வளோ பேர் இருக்கானுங்க. நடுவில் நிற்கிறவன் தான் பாஸ் போல. எத்தனை பேர், எப்படியோ ஒரு 10 பேர் நிப்பானுங்க. சரி ஃப்ரங்க்லினு, ஒன்றும் பயப்படாத ஃப்ரங்க்லினு, உன் கையில் அந்த கன்னு இருக்கு. சரி போயிட்டு நிக்கியா போறேன். இப்போ நின்றுட்டு ஒரு பஞ்சநிலை விடுவோம். டேய் ஐயோ இங்க பாருங்க டே, ஒழுங்கு மரியாதையா அந்த காரை என்கிட்ட கொடுத்த சரணடைஞ்சிருங்க, இல்லைன்னா உங்க 50 பேரையும் போட்டு தள்ளிடுவேன்.
முடிஞ்சா எங்களை போட்டு தள்ளிட்டு இந்த காரை எடுத்துட்டு போட பாப்போம். பாய்ஸ், அவனை அட்டாக் பண்ணுங்க, கூட்டாப்பி அட்டாக் பண்ணுங்க. உன்னைய சும்மா விட மாட்டேன்டா. யாரா இவனுங்க ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்துட்டு இருக்கானுங்க? எப்படி எஸ் ஆயிட்டனா, இவனுங்களை வர வச்சுதான் கண்ணு வச்சு போட தரணும். இங்க போய் ஒளிஞ்சுக்குவோமா? ஒளிஞ்சுக்கலாம். கண்ணடு கண்ணடு, ஐயோ கிட்ட வந்துட்டானுங்களே, ஐயோ ஓடுறா ஓடுறா பிராங்க்லின். டே, என்கிட்ட கண்ணு இருக்கு, என்கிட்ட எதுவும் வம்புறுத்துக்காதீங்களா, அடிச்சு போடுவோம்டா. ஏன்னா ஓடுறாங்க. ஆஹா, இன்னும் நம்ம சொன்னதை நம்பி ஓடுறான். இந்த வந்துட்டேன், இந்த டிஸ்கூல் மூணு பேரை சாவும் கூட. வந்துரு வந்துரு, வாங்க வாங்க. ஏ, என்னடா அது, இது பவர் கூட இருக்கு போல இந்த கண்ணுக்கு, முதலே கூட பவர். ஏ, என்னடா அது, ஆஹா இப்படி விழுகுறேன். டிஸ்கூல் ஓடுறான். வா வா தம்பி, வாப்பா தம்பி. பறந்து ஓடு, நீ பறந்துரு, நீயும் பறந்துரு. ஐயோ அப்படி பறக்குறான் மொட்டை. அச்சோ ஐயோ, மொட்டைக்கு முதல்ல இதே மாதிரி ஒரு மொட்டை வந்து மூக்கில் அடி வாங்கிட்டு போனானே. ஏ மொட்டை, இந்த ஐயோ அடிச்சு விட்டான். ஐயோ உனக்கு கன் எடுத்து சுடுறான்னு நினைக்கிறேன். யாரா அவன் கன் எடுத்து சுடுறது? இந்தரா பரடா டிஸ்கூல், இந்த வா 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 டிஸ்கூல். இந்த லாஸ்ட் ஒன்று மண்டை மேலேயே போடுவான். அம்பட்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே அந்த பாஸு? ஏதோ பஞ்சு டெலாக்லாம் விட்டுக்குந்தான் பஞ்சு டெலாக்கு. ஏ பாஸு, ஏதோ பஞ்சு டெலாக் விட்டுக்குந்தா இப்போ என்ன இப்படி நின்றுட்டு இருக்க? தம்பி தம்பி விட்டுருப்பா தம்பி, புள்ளுக்குட்டியெல்லாம் இருக்குப்பா தம்பி. யாரோ எனக்கு பாஸ் ஒன்று சொன்னார், எனக்கு மேலே உள்ள பாஸ் சொல்லின்னு அந்த தப்பு பண்ணிட்டேன். என்ன நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். டே, உனக்கு கண்ணு தெரியாதா? ஆஹா, என்ன காரணம் வேற பார்க்கலையே, அதுக்குள்ளேயும் ஏறி உட்காந்துருவான். இப்போதைக்கு இவன்கிட்ட பார்க்க வேணாம். டே பாசி, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு ஓடி போயிடுறா. ஏன்னா அது லேப்டாப்லாம் வச்சுருக்கானுங்க. இரே, லேம்போகினியா? ஆஹா, செம்மையாக இருக்குது லேம்போகினி காரு. டே பாசி, நான் பின்னாடி எடுக்கிறதுக்குள்ளே எந்திரிச்சு ஓடி போயிடணும். ஏ எடுறா, எந்திரா, இல்லாட்டி வச்சு கன் எடுத்து போட்டு தள்ளிடுவேன். என்னடா இவன், இவனுக்கு சரிப்பட்டு வராது. கன் எடுத்து நம்ம வழிய டிஸ்கூல், அவ்வளோதான். கன் எடுத்து போட்டு தள்ளியாச்சு தலைவனா, இவனையும் அடித்து தம்சம் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து எவனுமே கிடையாது. இரே, இதுக்கு மேலே ஒரு பாஸ் இருக்குன்னு சொன்னானே, அது கண்டுக்கும், அடுத்த பார்ட்டில் பார்த்துக்குவோம் அதெல்லாம். டே சிஞ்சானு, இது பார்த்தியா காரு, ஏதோ புக்காட்டி காரை தான் பிடிக்கும். நீ லேம்போகினிடா லேம்போகினி. நீ என்னதான் சொன்னாலும் புக்காட்டி காரை தான் பெஸ்ட்டு. கைஸ், நீங்களே சொல்லுங்க, லேம்போகினியா புக்காட்டியா? லேம்போகினா பச்சை கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க, புக்காட்டினா ஊதா கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்துக்கலாம்டா யாரு கெத்துன்ட்டு. சரி சரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த காரை மறைய வைக்கிறேன். எப்படியோ நம்ம அஞ்சாவது காரையும் கண்டுபிடிச்சாச்சுடா. இந்த ஒரு காரை எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ ஷோரூம் போகணும்டா. இங்கே மட்டும் போனோம்னா வச்சுக்கவே, நமக்கு ஏதாச்சும் சன்மானம் கொடுத்தாலும் கொடுப்போம். அச்சோச்சோ, ஏற்றி விட்டோனே. ஏண்டா அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, வர்த்தாமே டுருட்டுன்னு கிளம்பிடுவாங்களா அப்படி பேரும். ஆமாண்டா, இப்போ அப்படி தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த நிற்கிறாரா சார், என்னடா அது, அதே காஃபி இப்போ வரையும் குடிச்சிக்கிருக்காரு. ஹலோ சார், பெரிய ஆஃபீஸர் வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் அஞ்சு காரையும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். எல்லா காரையும் கரெக்டாக இருக்கான்னு ஒட்டேன் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்ருங்க. ஃப்ராங்க்லின், ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ராங்க்லின். இந்த காஃபி செமையாக இருக்குது. இந்த காஃபியோட நீ இந்த அஞ்சு காரை கலெக்ட் பண்ணி கொடுத்த பற்றியா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ராங்க்லின். நான் சொன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டானுங்களே. ஓகே கேஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுங்க. வரட்டாமே, பாய்.